சிவாய ஓம் சக்தி சிவசக்தியை போற்றி. சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவான் நல்லவரா கெட்டவரா? எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், சனீஸ்வரன்னாலே எல்லாரும் பயந்துருவாங்க. அவருக்கு வராங்க அப்படின்னாலே எல்லாரும் அலறி அடிப்பாங்க. எப்போதுமே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்து ரொம்ப பயப்படுவோம் அப்படின்னா பிடி டீச்சரை பார்த்து பயப்படுவோம், அடுத்தது வந்து பிரின்ஸிபாலை பார்த்து பயப்படுவோம், அடுத்தது வந்து மேக்ஸ் டீச்சரை பார்த்து பயப்படுவோம், சயின்ஸ் டீச்சரை பற்றி பார்ப்போம். ஏன்னா இவங்கனா எக்ஸ்பீரிமெண்ட், அவங்க வந்து நிறைய நம்மளுக்கு பயிற்சி கொடுப்பாங்க, நிறைய எக்ஸசைஸ் கொடுப்பாங்க, நிறைய ஒர்க் அவுட் கொடுப்பாங்க. அதெல்லாம் முடிக்கலைன்னு சொன்னால் ஏன்னா அதெல்லாம் உடனுக்குடனே டிஸ்போசல் மாதிரி. அதெல்லாம் மேக்ஸ்னால் சம் உடனே போட்டு காட்டணும், சயின்ஸ்னால் டயக்ராம்ஸ் அந்த இதெல்லாம் வரைஞ்சி காட்டணும், அதெல்லாம் நம்ம தப்பிக்கவே முடியாது. மீதி ப்ரொஃபஸர்ஸை கூட நம்ம வந்து ஏமாத்திடலாம், இவங்களை கண்டா நம்ம வளரணும். ஏன்னா நம்ம எதுக்கு அப்படின்னா எதுவுமே ரிசல்ட் உடனே தெரிஞ்சிடும் நமக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம என்னுடைய தகுதி வந்து உடனே இந்த சப்ஜெக்ட்ஸில் தெரிஞ்சிடும். பேசும்போதே தெரிய வைக்கிறது தான் இதெல்லாம். ஏன்னா இது வந்து தியரட்டிக்கல் கிடையாது, எல்லாமே ப்ராக்டிக்கல்ஸ். ஸோ எப்போ ப்ராக்டிக்கலாக நடக்கிறதோ அந்த இடத்துல வந்து உடனுக்குடே விடை தெரியும் போது, நமக்கு உடனே நல்லது கெட்டது விடை தெரியும் போது அதற்கான பயம் இருக்கும்ல. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய கர்மாவுடைய விடை தான் என்னன்னா சனீஸ்வரன் பகவானுடைய ஒரு காலகட்டம். ஒரு மனிதன் வந்து 30 வருஷம் போல வாழ்ந்ததில்லை, 30 வருஷம் போல தாழ்ந்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசி, ஒரு ராசிக்கு 2.5 வருஷம் வீதம். சனீஸ்வர பகவான் வந்து 12 × 2 = 30 வருடம் வந்து அந்த பாதையில் சுற்றி வருகின்றார், ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 30 வருஷத்தில் வந்து ஒரு மனிதன் தான் வாழ்ந்த வாழ்க்கை அமைப்பு முறைக்கு ஏற்ப தான் அடுத்த 30 வருடம் அவங்களுக்கு வந்து டிசைடிங் அத்தாரிட்டி முடிவுக்கு வரப்போகிறது. அப்போ இந்த 30 வாழ்க்கையை எப்படி உயர்வான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்களோ, உயர்வான என்று சொன்னால் உயர்வு என்றது செல்வ செழிப்பின் அடிப்படையில் இல்லை, பதவி பட்டம் கிடையாது, எண்ணங்கள் அடிப்படையில் வாழ்க்கை அமைப்பு முறையில் வழிமுறையில் அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் வந்து 30 வருடம் எப்படி வாழ்கிறார்களோ அதற்கு அடிப்படையில் அடுத்த 30 வருடம் அதே அவர்களுடைய ராசிக்கு அமைப்புக்கு வரும்பொழுது அதற்கான பலன் நமக்கு கிடைத்துவிடும். அதனால தான் வந்து எங்கள் அப்பா சொல்வார் அடிக்கடி சனியை பற்றி சொல்லும்போது, இஸ் அ மென் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்வார். ஏன்னா சனீஸ்வரன் என்றாலே நீதிமான் தான். எப்படி வந்து தராசில் வந்து நீதிபதிகள் முன்னாடி அவருடைய நீதி தேவதை கண்ணை கட்டிட்டு இப்படி நிற்கிறாங்களோ அந்த மாதிரி தான் சனீஸ்வர பகவான். எதுக்குமே பாரபட்சமே கிடையாது, அவர் வந்துட்டார் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லது கெடுதல் கொடுப்பாரு. இப்போ மகர ராசின்னு வந்து எல்லாருக்குமே மகர ராசிக்கு வந்து கெட்டது கிடையாது, அப்படி கிடையாது இல்லையா. மேஷத்துக்கு வரவங்களுக்கு மகர ராசி எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு வர்றது மகர ராசி எப்படி இருக்கும், மிதுனத்துக்கு வர்றது மகர ராசி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அதனுடைய பலன்கள் ஏற்றால் போடுதான் அதனுடைய பலன்கள் அமைப்பு வரும். அப்படின்னா ராசினா ராசிக்காரர்கள் மட்டும் இல்லைன்னா உலகத்தில் வந்து மொத்தமே 12 ராசிக்குள்ளே தான் அடக்கும், அதே போல 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் அடக்கும். நினச்சி பாருங்க, ஒரே தாய் வழித்தில் பிறந்த ஒரே மிருகசீரிஷ நட்சத்திரம் தான், ஆனால் இந்த அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அவ்வளோ கருத்து வேறுபாடுகள், வாழ்க்கை முறையில் அமைப்பு முறையில் தொழில் அடிப்படையில் வருமான தடுப்படையில் குடும்ப அமைப்புடையில் ஒழுக்கத்தின் அடிப்படையில் எல்லா வகையிலுமே வேறுபாடுகள் இருக்கும் பார்த்துறது உண்டு. நம்மளுடைய குடும்ப அமைப்புலேயே நான் பார்த்தது இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டிலேயே என்னோட உடன்பிறந்தவர்களே 10 பேர் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரம் இருந்தவங்களே இருக்காங்க, அத்தனை வேறுபாடு. ஒரு தாய் வயிற்றுக்குள்ள பிறந்த சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே தாய் வயிற்று ரெட்டை குழந்தைகள் பிறக்கும், அந்த ரெட்டை குழந்தைங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரே தாய் வயிறு தான், வெவ்வேறு இடத்துல பிறக்கிறதுனே வேண்டாம், ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரே வீட்டில் இல்லாட்டி ஒரே தாயோட மடியில் 2 குழந்தைங்க பிறக்கும், ஒன்று உயிரோடு இருக்கும் ஒன்று உயிரோடு இருக்காது, ஒன்று வந்து ஊனமாக பிறக்கும் ஒன்று நல்லா பிறக்கும், ரெண்டுமே நல்லா பிறக்கும் ஆனால் ஒன்று கல்வியில் செழிப்பாக இருக்கும் ஒன்று செல்வத்தில் செழிப்பாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு வந்து நல்லா வளர்ந்து குடும்பம் குழந்தை கல்யாணம் திருமணம் வாழ்க்கை அமைப்போம், ஒருத்தங்க காதல் அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் வந்து செய்வாங்க, ஒன்று வந்து வந்து நல்ல அமைப்பில் ஒழுக்க அமைப்பில் வாழும், ஒன்று வந்து சூசைட் பண்ணிக்கும். இந்த மாதிரி எத்தனையோ ட்வின்ஸையே எடுத்து பாருங்கள், ரெட்டை குழந்தைங்களே ஒரே நேரத்தில் ஜனித்து ஒரே தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைங்களுக்கே மாறுபாடு அப்படின்னும் போது எல்லோரும் கேட்பாங்க, மேடம் எனக்கு அவிட்ட ராசி அவிட்ட நட்சத்திரம் எனக்கு எப்படி இருக்க போகிறது சனீஸ்வரர் வீடு, மேடம் ரிச்சிக ராசி எனக்கு எப்படி வரப்போகுதுன்னா அது எப்படி வரும், ஒரு தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைகளுக்குள்ளேயே இத்தனை மாறுபாடு அப்படின்னா அங்கே என்ன தோணுது, கர்மா. ஒவ்வொருகள் பிறக்கும் போது இருந்த கர்மா, பிறந்தவுடன் பிறக்கின்ற நேரத்திலே பெற்றவர்கள் செய்த கர்மா, பிறப்பதற்கு முன்பாக கணவன் மனைவியாக அமைந்து விட்ட பிறகு அவர்கள் செய்த கர்மா, அடுத்ததாக ஒரு குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர்களும் அவர்களுடைய உடனிருப்பவர்கள் செய்த கர்மா,
அதற்கடு அந்த குழந்தை யாருடைய உணவை ஜீவிக்கின்றதோ அந்த அவர்கள் கூடியவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய கர்மா. அடுத்ததாக அந்த குழந்தை வளர வளர அவர்கள் செய்கின்ற கர்மா. கர்மா என்பது என்ன? செய்வினைகள். செய்வினைனா இந்த பிளாக் மேஜிக் நடக்காதீங்க, செய்வினை செய்ப்பாட்டு வினை. அதாவது குயவன் பானையை வனைந்தான், பானை குயவனால் வரையப்பட்டது. எது எப்படி இருந்தாலும் சரி, பெற்றவர்கள் செய்தாலும் உற்றவர்கள் செய்தாலும் ஒரு குடியில் இருக்கும் பொழுது அவர்களுடைய கர்மாக்கள், அவர்களுடைய சாராம்சம், அவர்கள் யாரை சார்ந்து வாழ்கிறார்கள், யாரை சப்போர்ட் செய்கிறார்கள். சார்ந்து வாழ்வது மட்டும் இல்லை, யாரை சப்போர்ட், அண்ணன் தம்பிக்குள்ளேயே அக்கா தங்கிக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய செய்கின்ற பாவ கர்மாக்கள் இவர்களுக்கு உடந்தையாகும் போது இவர்களுக்கும் புண்ணியத்தும் சரி பாவங்களும் சேர்க்கப்படுகிறது. இது அத்தனையும் நிலைநிறுத்துவர் யார் என்று கேட்டால் சனீஸ்வர பகவான். இவர் நம்மளுடைய பாவ புண்ணியங்களை வந்து நிர்ணயிக்கிறவர். ப்ரீவியஸ் கர்மா, இந்த பர்தோட கர்மா எல்லாத்தையும், அதாவது நம்ம செய்கின்ற வினைகள், யாரை சார்கிறோம், யாரை சேர்கிறோம், யாரோட கூட்டு சேர்கிறோம் என்பது எல்லாத்தையும் புட்டுகெதராக வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவர் தான் சனீஸ்வர பகவான். அதனால தான் என்னோட ஜாதகம் கேட்க வரவங்களுக்கு வந்து வெறும் ஜாதகம், அவங்க பிறந்த நேரத்தை மட்டும் நான் கணிச்சு நான் பார்த்தே சொல்ல மாட்டேன். நான் வந்து நிறைய அதுக்கு சப்செக்ட்ஸ் நிறைய வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் புட்டுகெதராக பார்த்துட்டு இவங்களுடைய என்ன பார்க்க வரதுக்கு முன்னாடி என்னென்னா செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் நான் அதுக்கப்புறமே அவங்கள நான் வந்து கைட் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நினைக்கிறது அவருடைய செயல்கள் தான். நினச்சி பார்த்துருக்கோம் நம்ம எப்பவும், இது வந்து கலிகாலம், கலி புருடர் சொல்லுவாங்க. இந்த கலிகாலத்தில் வந்து சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தீயவர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், ஆனால் கடைசியில் வந்து சத்தியம் தான் ஜெயிக்கும், ஏன்னா தர்மம் தான் ஜெயிக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவானே தர்மவான் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. எனவே சனீஸ்வர பகவானை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். யார் யாருனா வாழ்க்கையில் நல்லது செய்கிறீர்களோ, யாரெல்லாம் நேர்வழியில் செல்கின்றீர்களோ, யாரெல்லாம் உங்களுடைய எண்ணங்களின் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட், அதாவது எண்ணங்கள் கான்ஃபிடென்ட்டுன்னு பேசும்போது வர கான்ஃபிடென்ஸ் கிடையாது, மனசாட்சி எந்த உறுத்தலையும் இல்லாமல் யார் யாரெல்லாம் நேர்மையாக, நான் என் வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு நான் யாருக்குமே தீமை செய்ததில்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சியை கண்டு பயப்பட வேண்டாம். எதற்குமே நாம் வந்து அஞ்ச வேண்டாம். யாரெல்லாம் வாழ்க்கையில் இடைசர்களாக சறுக்கியிருக்கிறீர்களோ, யார் யாரும் தெரிந்தும் தெரியாமல் அறிந்து வரையும் செய்திருக்கிறீர்களோ, அவர்கள் தான் நம்ம வந்து சனீஸ்வரனுடைய இருக்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு மழை நேரத்தில் வந்து அந்த ஈரம் நம்ம பாதிக்கும், அந்த சில்னஸ் பாதிக்கும். பனிக்காலத்தில் அந்த சளி இருமல் அந்த வெதரோட குவாலிட்டி அதை பாதிக்கும். அதே வெயில் காலத்தில் வந்து அதே மாதிரி வேனல் கட்டி வரலாம், அம்மையை வரலாம், அதை மாதிரி நம்மளுடைய பாடியோட குளிர்ச்சி கேட்பேன். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், ஏசி போட்டு இருக்கோமோ, இளநீர் நுங்கு சாப்பிட்றோமோ, அந்த மாதிரி தான் நம்மளுடைய பிளானட் பொசிஷன்ஸ், எந்த நட்சத்திரத்தோட பாதையில் இருக்குது, நம்மளோட கோச்சார ரீதி என்ன, நம்மளோட அந்த சனீஸ்வர பகவானோடு சேர்ந்த கோள்களுடைய தாக்கம் என்ன, எந்தெந்த கோள்களுடைய இணைவு, எந்தெந்த கோள்களுடைய பார்வை, எந்தெந்த டிகிரியில் இருக்காங்க, அந்தந்த நட்சத்திரம், அந்தந்த நட்சத்திர அதிபதி வந்து ஒரிஜினல் ஹாரோஸ்கோப்பில் என்ன பிளேஸ்மெண்ட்ல இருக்கு, இப்போ எப்படி இருக்கு, இது மாதிரி புட்டுக்கதராக தான் நம்ம வந்து நம்ம ஒரு கைடன்ஸ் கொடுத்தா தான் அது நம்மளுக்கு கரெக்ட் டிசிஷன்ஸாக இருக்குமே தவிர, கரெக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்குமே தவிர. ஜென்ரல் ராசி பலன்றது ச வேக் தான், ஆனால் ஓரளவுக்கு சூட் ஆகும். ஏன்னா ஒரு ஒரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலத்தை போகிறான்னா அந்த குவாலிட்டி நமக்கு தெரியும்ல. இந்த நேரத்தில் நான் ராஜஸ்தானில் போகிறேன், காஷ்மீர் போனாலும் எப்படி ப்ரிப்பரேஷனோடு போகிறோம், அந்த கிளைமேட்டுன்றது நமக்கு ஃபிக்ஸ்டு தானே, அது நமக்கு தெரிஞ்சது தானே. ஒரு நியூ ஜெர்சிக்கு போகிறோம், அமெரிக்காவில் போகிறோன்னா அந்த நியூயார்க்குக்கும் நியூ ஜெர்சிக்கு மேலே எவ்வளோ ஸ்னோஃபாலில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான். இதுக்குன்னு ராசிக்குண்டான குணாதிசயங்கள் வந்து ஜென்ரல் தான், ஃபிக்ஸேஷன். அதில் வந்து நமக்கு ஏறக்குறைய நமக்கு சட்டேறக்குரிய ஓரளவுக்கு ஒரு பலன்கள் வந்து நிம்மதி இருக்கலாம், பெருமூச்சு விடலாம், இல்லாட்டி கஷ்டங்கள் வரலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகம், அவனுடைய வாழ்க்கை முறையில் நடைபெறுகின்ற அந்த அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் சேர்ந்து தான் சனீஸ்வர பகவானில் எந்த கோள்களுடைய தாக்கத்தையும் அவருடைய பலன்களையும் நிர்ணயிக்கும். ஆனால் குறிப்பாக சனீஸ்வர பகவானுடைய பலன்கள் உங்களுடைய செய்வினை செய்பாட்டு வினை என்று சொல்கிறோம்ல, அதனுடைய உங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷன் ஏற்ற வரை தான் உங்களோட அது சனீஸ்வர பகவானுடைய ரியாக்ஷன் இருக்கும். அதனால் சனீஸ்வர பகவான் தர்மவான். எனவே சனீஸ்வர பகவான் நல்லவரா கெட்டவரான்னு பயப்படுறவங்க எல்லாருமே, கெட்டவர்னு சொல்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கெட்டது பண்ணியிருப்பீங்க. சனீஸ்வர பகவான் நல்லவர்னு சொல்கிறவங்க எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கையில் நல்லது பண்ணியிருப்பாங்க. ப்ரீமியஸ் கர்மாவால் கொஞ்சம் கஷ்டங்கள் படலாம் தர, இந்த பர்த்தில் நல்லா இருக்குன்ற போது கண்டிப்பாக வருவாங்க. எத்தனையோ பேர் அஷ்டம சனியிலனா வந்து லட்சக்கணக்கான பணக்கள் கையில் வைத்து கொண்டதை நான் பார்த்தது உண்டு. எத்தனையோ பேருக்கு வந்து ஏழரை சனியிலும் அஷ்டம சனியிலையும்
வாழ்க்கை நல்ல முறை அமைஞ்சிருந்தது. எத்தனையோ பேருக்கு மாங்கல்யம் சனி தசையிலையும் ஏழரை சனியிலையும் எத்தனையோ பேருக்கு மாங்கல்யம் கிடைச்சது உண்டு. எத்தனையோ பேருக்கு சனி தசையிலையும் ஏழரை சனியிலையும் அஷ்டம சனியிலையும் சரி அத்தாஷ்டம சனியிலும் குழந்தைகள் வந்தது உண்டு. எத்தனையோ பேர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க, தன் கணவருக்கு ஏழரை சனி வரப்போகிறது, இருக்கிற காலத்தை ஒழுங்காக உருப்படியாக சம்பாதிக்கலை, நமக்கு ஏழரை சனி விடுக்க போகிறது, அவருக்கு வந்துட போகிறது, சீக்கிரம் அவர் கட்டி விட்டா என்னன்னு கட்டி விட்டவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி ஐயோ என் மனைவிக்கு ஏழரை சனி வருது, அவரோடு இருந்து தான் நான் நிறைய ஆக்சிடெண்ட்லாம் தப்பித்தேன், இதுக்காகவே நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் மேடம் நான்னு சொன்னவங்கன்னா எனக்கு இருக்காங்க. அப்போனா எனக்கு ரொம்ப மனசு சங்கடப்படும். ஏன்னா வாழ்க்கையில் எதுவுமே நிலை இல்லைங்க, கூழ்களே நிலையான இடத்துல நிக்கல, கோள்களே வாழ்க்கையில சுற்றி கொண்டு வருகின்றது, அதோடைய போர்ட்போலியோ மாறுகின்றது. போது வாழ்க்கையில கஷ்டங்கள் உயர்வுகள் ஏற்றத்தாழ்வு எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த இந்த கட்ட காலகட்டத்தை இந்த கணவனுக்கு இந்த மனைவி முடிச்சு போட்டா ஏன் நம்மள பொறுமையா வாழ தெரியல? இந்த தாய் தப்பனை நம்மளால மாற்ற முடியுதா? முடியாதுல்ல. சகோதர சகோதரிகள் மாற்ற முடியுதா? முடியாதுல. ஆனால் பல பேர் பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா இந்த மாதிரி தன்னுடைய சக அமைப்புகள் சக உறவுகளை எல்லாமே வந்து என்ன செய்கிறார்கள், விட்டு கொடுத்தல் மனம் இல்லாதது காரணமாக இருக்கிறார்கள். அரைகுறையாக ஜோதிடத்தை தெரிஞ்சு பண்ணுறாங்க, ஆனால் அப்படி பண்ணவங்க எல்லாருமே அந்த ஏழரை சனிக்கு அப்புறம் விடுபட போகிறோம், தான் விடுபட போகிறோம்னு நினச்சவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் என்னுடைய நெருங்கிய ரத்த சம்பந்தத்தில் கூட பார்த்துருக்கேன், சனீஸ்வர பகவான் நிறைய ஒரு தண்டனைகளை கொடுத்ததை நான் பார்த்தது உண்டு. அதே போல சனீஸ்வர பகவான் அள்ளி கொடுத்ததும் பார்த்தது உண்டு. ஒரு சனீஸ்வர பகவான் ஒருத்தருக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா சொல்வார், புத்தி கொள்முதல் கணக்கு, நம்ம வந்து எப்படி வாழ வேண்டும், எப்படி வகையில் செய்ய வேணும், உன்னை சுற்றியவர்கள் எப்படி, இந்த கலியுகத்தை எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும், எந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட ஏமாற முடியும், ஏமாறக்கூடாது, இதோட படிப்பினை கொடுத்தவங்க தான் வந்து சனீஸ்வர பகவான். நிறைய பேரை கேளுங்களேன் சொல்வாங்க, ஆமாம் மேடம் நான் உணர்ந்திருக்கிறேன், எனக்கு ஒரு படிப்பினையை கொடுத்துருக்கிறாரு நிஜமாக. இப்போ அடுத்த முறை நான் வரைச்சி அடுத்த ராசிக்கு நான் பெறும்போது என்ன நான் உணர்ந்திருக்கேன், இவ்வளோ இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சூதாட்டங்கள் எத்தனையோ விதத்தில் இழப்புகள் ஏற்பட்டிருக்கும், நம்பி துரோகம் பண்ணவங்க இருக்கும், அதே போல் வந்து உடன்பிறப்புகள் சொத்துக்களை ஏமாத்தினு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா உடன்பிறப்பு சொத்தை மட்டும் ஏமாத்தல, அவர்கள் போடுகின்ற கொள்ளியையே கூட தட்டி பறிச்சவர்கள் உண்டு, தந்தை தாயோட கொள்ளியெல்லாம் தட்டி பறிச்சவர்கள் உண்டு. இவங்க யாருமே சரி கர்ம வினைகள்லேருந்து தப்பிக்க முடியாது. அந்த கர்மாவை டிசைட் பண்ணுறவர் தான் இந்த சனீஸ்வர பகவான். அதாவது நல்லது செய்கிறதுலேருந்து கூட நம்ம தப்பிச்சிடலாம், ஆனால் கெட்டது செய்கிறதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா தப்பு பண்ணுறவங்க யாரையுமே இஸ் எ வெரி குட் ஜட்ஜ், மன்னிக்கவே மாட்டார். தாய் தன்னுடைய தகுதியில் இருக்கணும், பிறழக்கூடாது. கணவன் தன்னுடைய தகுதியில் இருக்கணும், பிறழக்கூடாது. சகோதரன் தன்னுடைய தகுதியில் இருக்கணும, உடன்பிறப்பில் தனக்கு தகுதி இருக்கணும், பிள்ளைகள் தன்னுடைய தகுதியில், அவர்கள் அவர்களுடைய நிலையிலுடைய வந்து என்னைக்கு மாறுபடுகிறார்களோ அவர்களுடைய நிலையிலிருந்து எப்பொழுது அடுத்தவர்களுக்கு ஒரு அழிவையும் கஷ்டத்தையும் வேதனையும் அழுகியும் தருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் சனீஸ்வரன் இல்லை ஏழரை சனி இல்லை அஷ்டம சனி இல்லை பாகியஸ்தானத்தில் வந்தாலும் சரி, பூர்வ புண்ணியத்தில் வந்தாலும் சரி, எந்த வகையில் நல்லது வந்தால் கூட சரி, அவர்கள் தீய பலன்களை தான் அனுபவிப்பார்கள். அந்த ஏழரை வருஷம் ரெண்டரை வழி மின்ன நான் எனக்கு தெரிஞ்சுக்க மின்னன்னா 30 வருஷம் சொல்லுவாங்க எங்கள் அப்பா பார்த்த காலகட்டங்கள்னா. நம்ம மனிதர் வாழ்க்கை முறை அமைப்பை பார்க்குறோம், ஆனால் இப்போ நான் தொடர்ந்து இந்த ஜோதிடத்தில் ஈடுபாடு கொண்டு அந்த இன்னொன்று ஆராய்ச்சியிலேயே தான் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா உடனே உடனே தெரியுதுங்க இந்த காலத்துலனா, ஒரு ராசின்னு இல்லை, ஒரு ராசியில் 2.5 வருஷம் முடிஞ்சு அடுத்த 2.5 வருஷம் வரத்துக்குள்ளே முதல் 2.5 வருஷத்தில் நம்ம என்னென்ன நல்லது செஞ்சோமோ தவறு செய்ய அதற்கான படம் அடுத்த 2 வருஷத்துக்கு கொடுக்கிறார்கள். அந்த இடத்துல புதுப்படியான விலை இதுவே மாறிடுதுங்க. அது எப்படி? ஏன்னா இது கலிகாலம், கலிபுருட நீதி நேர்மை மட்டும்தான் தோக்குற மாதிரி இருக்கும், ஆனால் அது மட்டும்தான் தர்மம் தான் ஜெயிக்கும். அந்த தர்மத்தை காப்பவர் தான் சனீஸ்வர பகவான். எனவே சனீஸ்வர பகவான் நல்லவருக்கு நல்லவர், தீயவருக்கு தீயவர், குறுக்கு வழியில் செல்பவர்கள் தீயவர், நல்ல வழியில் செய்பவருக்கு நல்லவர். சொல்லுவாங்க குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும், கள்ள பணம், பிளாக் மணி, கறி நிக்கல், மனைய கடை நிலத்து கீழே புதைந்த பொருள்கள், இருட்டு, மந்திரம், மாந்திரிகம், தந்திரம், இந்த பிளாக்னஸ், க்ளூமினஸ், இதெல்லாம் சனீஸ்வர பகவான் சொல்லுவாங்க. ஆனாலும் சரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் கீழ்த்தொழில்னு இவங்களாம் ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுப்பாங்க. கீழ் ஜாதி இந்த உலகத்தில் வந்து எல்லோரும்
ஒரு குழு, எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இன்னாதமான அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதியார் சொல்வார்கள் பார்த்தீங்களா, யார் யார் உயர்வான எண்ணங்கள் உடையவரோ உயர்ந்த ஜாதி, யார் யார் தாழ்வான எண்ணங்களோ தாழ்ந்த ஜாதி. அந்த எண்ணங்களை அடிப்படையில் தான் நான் வந்து தொழிலும் அமையும். எந்த தொழிலையுமே மாறுபாடு கிடையாது. ஈவன் அந்த மாதிரி சொன்ன போர்ட்ஃபோலியோ கருத்துக்கள்லேருந்து இப்போ மாறுபடுறேன். ஏன்னா அந்த காலத்தில் வந்து சனீஸ்வர பகவான் ஃபிக்சேஷன்ஸ் இது இரும்பு கொல்லர்னு இருக்கு. இப்போ சனீஸ்வர பகவானும் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் சொல்கிறான். சனீஸ்வரன் வித் மார்ஸ் சேர்ந்ததுன்னு சொன்னால் இந்த ஆட்டோமொபைல் செவ்வாய் சம்மந்தப்பட்ட நெருப்பு இல்லாமல் வந்து ஆட்டோமொபைல் ஒரு மிஷினை உருவாக்கிட முடியாது. ஒரு மோட்டார் பைக்கோ காரோ சொல்ல முடியாது. ஒரு ஆட்டோமொபைலே வந்து வித் சுக்கரன் காம்பினேஷன் வந்து அவன் வந்து ஹோண்டாலேயோ ஹோண்டா சிட்டிலேயோ ஃபோர்டுலேயோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனோட சனீஸ்வரன் காரை இறக்கும்போது அதே சூரியன் சர்ஜன் மருத்துவராக இருப்பாங்க. ஆனால் சூரியன் சனி காம்பினேஷன் வரும்போது அவன் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார், இறந்த பிணத்தை கூறு போடுகின்ற மருத்துவராக இருப்பார். ஸோ இந்த காலத்தை கேட்பட்ட மாதிரி அந்த சனீஸ்வரனுடைய அமைப்புகள் வந்து தொழிலும் நிறைய மாறலாங்க, நிறைய மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதுக்கான விஷயங்களும் வருது. இதை படிக்கின்ற மாணவர்களும் சரி, ஆராய்ச்சி இதை கற்றுக்கொண்டுக்கின்ற கல்வியாளர்களும் சரி, இப்போ ஜோதிடம் ஒரு சயின்ஸாகவே பல்கலைக்கழகத்தை வளர்ந்து வருகிறது. இதெல்லாம் அவங்க வந்து உற்று நோக்கி இதை பற்றி செய்திகள் வெளியிடணும். எது எப்படியாக இருப்பினும் கூட சனீஸ்வர பகவான் என்று சொன்னாலே புரியாததை புரிய வைப்பார், உணராததை உணர் வைப்பார், அறியாததை அறிய வைப்பார். அவர் தர்ம கர்மாதிபதி, தர்மத்திற்கும் கொடுப்பவர்கள், பட்ட காலையிலே பட்டம்னு சொல்லுவாங்க. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை அளிக்கக்கூடிய பொசிஷனில் வரவர் தான் சனீஸ்வர பகவான். அதனால் சனீஸ்வர பகவான் நல்ல செயல் புரியவர்கள் நல்லவராக மாறுவார், தீய செயல் புரியவர்கள் தீயரோட பிறவி பையன் போன ஜென்மத்தில் நடந்தால் கூட அதைக்கான தாக்கத்தை மென்மையாக காட்டுவார். ஆனால் நல்லதை அதிகம் செய்ய போகிறார். ஒருத்தனை வறுத்து புரட்டி போட்டு ஆளும் சரி, அவர்கள் நல்லபடியாக அதை பொறுமையோட சகிப்புத்தன்மையோடும் நேர்வழியில் அதை எதிர்கொள்ளும் போது, அந்த இடத்தை விட்டு பெயரும்போது, அந்த ராசியை விட்டு பெயரும்போது நல்லதை தான் செய்தார் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் வழிபடும் போது நல்லவரை நினைத்து வழிபடுங்க, அப்போ நீங்களும் நல்லவராக மாறுவீங்க. இந்த சனீஸ்வரனின் தாக்கம் எதால் ஏற்படுகின்றது, எப்படி உள்ள வருவார் அப்படின்னு புராண ரீதியாகவும் பார்க்கலாம், வார்த்தைகள் ரீதியாகவும் பார்க்கலாம். இந்த சனீஸ்வரனை எப்படி வழி ஏற்றுக்கொள்வது, எப்படி வழிபடுவது, அந்த பணிகாரத்தை எப்படி எதிர்கொள்வது. ஒவ்வொரு ராசிக்கும் இல்லை, 12 ராசிக்காரர்களும் இந்த அமைப்பை நீங்கள் பின்பற்றலாம். அந்த அமைப்பு முறையை சனீஸ்வர பகவானை ஆராதிப்பது எப்படி, இது வழிபடுவது எப்படி, சனீஸ்வர பகவான் நமக்கு நல்லது செய்யணும்னா எந்த வகையில் நம்ம வாழணுன்றதை பற்றினா அடுத்த வரையில் எபிசோடில் பார்ப்போம். அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானவங்க உடனுக்குடன் எனது விழிகள் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உடனே உங்களுடைய அடுத்த செய்திகள் வரும். அடுத்ததாக சனீஸ்வர பகவானுடைய பரிகார முறைகளை பற்றி நம்ம எப்படி பார்க்கலாம்.